லந்து என் உயிரே நான் உம்மை Kaiyile, yesaya, uman bay, no se kaiyile, aja, umnamab, tu di kaiyile, yesaya, uman yesu. என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை தூதிப்பே என் உயிரே நான் உம்மை தூதிப்பேன் உம் வசனம் எனக்கு உணவாக கல்ல மருந்தாக உும் வசனம் எனக்கு உணவாக உடல் கல்லா மருந்தாக இரவு பகலும் உந்தன் வசனம் தியானி இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு என் உயிரே நான் பும்பை தூதிப்பே என் உயிரே நான் பும்பை தூதிப்பேன் என் உயிரான 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 என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை தூதிப்பே என் உயிரே நான் உம்மை தூதிப்பே என் உயிரே நான் உம்மை தூதிப்பே என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீங்கப்பா எல்லாரும் சொல்லுவோமா திறந்து என் உயிரான உயிரோடு கலந்தீங்கப்பா ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே இந்த ஆண்டில என் உயிரோடு கலந்திருக்கிறீங்க என் ரத்தத்தோடு கலந்திருக்கீங்க என் சரீரத்தில் கலந்திருக்கீங்கப்பா ஆண்டவரே உன் வசனம் தியானி கையில் உடலுக்கெல்லாம் அது மருந்து மருந்து இரவும் பகலும் வசனம் தியானி

நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபடுகிறதுனாலே இந்த செய்தியின் பாடுபட நம்மை இந்த வருடத்தின் முதல் ஓய்வு நாளிலேயே வந்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக பாடுபட வேண்டும் அருமையான ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாக நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாக நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே இந்த ரட்சிப்பு பேலன்ஸ் செய்கிறது அலையலுயா அலையலுயா ஆமை யாருமே பேசக்கூடாது அமைதியா ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படி உங்கள் அன்பாய் அழைக்கிறேன் ஒன்று பேதிரு புஸ்தகத்துல வாசிங்கன்னா நாலாம் அதிகாரம் பதினாலு வாசிங்க ஒன்னு பேதிரு பதினான்குல அங்க என்ன சொல்றாரு ஆவியானவர் தங்கி இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவின் நாம தான் நிந்திக்கப்பட்டால் என்னதாவது பாக்கியவான்கள் கிறிஸ்துவின் நாம தமிழ்த்தம் நீங்க உங்களை யாராவது நிந்திக்கிறாங்க அப்படின்னா அது எதுவாய் கருதப்படும் பாக்கியவானாய் கருதப்படும் ஆலயத்துல ஒருவேளை யாராவது வெளியில போகும்போது சொல்லிவிட்டு போகும்பொழுது யாராவது அவமதித்தா இப்படி ஆண்டவருக்காக பாடுபட்டால் வேதாசம் நீங்கள் பாக்கியவானாய் இருப்பீங்க கிறிஸ்துவுக்காக பாடுபட வேண்டும் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் பாடுகளை சகிக்க ஆயத்தம் கிடையாது அலையலு

அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்த அடுத்ததை அவர் சகித்துக் கொண்டார் தலையிலே முள்முடி வைக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் எவ்வளவு பாடுகளை அனுபவித்தார் நாம் யாராவது எது சொல்லிவிட்டால் அவர்களோடு நான் இனிமேல் பேச மாட்டேன் இனிமேல் அந்த வீட்டு வாசல்படிகளை கால் வைக்க மாட்டேன் என்று என்றெல்லாம் நாம் காணப்படுகிறோம் பிரியமான கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் ஆண்டவர் எவ்வளவு பாடுகளை சகித்தார் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார் உங்களுக்காக எனக்காக உங்களையும் நாம் இந்த பூமியிலே கெட்டு போகாதபடிக்கு ரட்சிக்கப்பட்டு பரலோகம் என்ற அந்த பாக்கியத்தை அடையும்படியாக தன்னை மரண வரை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறார் நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமான ஆண்டவருக்காக நாம் பாடுகளை சகிக்கிறோமா கிறிஸ்துக்காக நாம் பாடுகளை சகிக்கிறோமா இல்லை பிரியமான நேற்று சத்தியம் டிவில ஒரு சாட்சி நீங்க எத்தனை பேர் பாத்தீங்களோ தெரியல நேற்று இரவு ஜபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில சென்னையில ஒரு சபை ஒரு சபைனா சிஎஸ்சி சபையா இந்த லாக்டவுன் டைத்துல ஒவ்வொரு வாரம் ஊழியத்துக்கு போவாங்களா கேட்டீங்களா ஒவ்வொரு வாரம் எங்க போவாங்களாம் ஊழியத்துக்கு போவாங்களாம்

அருமையான தேவிலைகளை கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் ஒருவேளை கல்லறிப்பட்டாலும் யாருக்காக சகித்துக் கொள்ளணும் நாட்கள் நம்ம போய் செஞ்சோம்னா யாரும் என்ன சொல்லுவாங்களே யாரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையார் எங்கும் போகாமல் இருந்திருந்தால் அந்த ஐந்து சபை அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா

எங்கேயாவது போய் நின்றுட்டு ஏசுதான் தெய்வம் வாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லையா வாங்க ஜோ பண்ற அப்படின்னு சொல்லி எங்க போய் இயேசு நாமத்தை சொல்றீங்களோ அங்க தேவடைய நாமம் என்ன செய்யறது மகிமைப்படுகிறது இங்க கூட ஒரு சில பெண்கள் இருக்கிறீங்க அம்மா சகுந்தலாமெல்லாம் இருக்காங்க ஒரு வீட்டுக்கு நான் ஜோம் பண்ண போகும்போது சொன்னாங்க இந்த மாதிரி அம்மா வந்து எனக்கு ஜோம் பண்ணாங்க அப்படின்னா ஹலோ ஒவ்வொருவரும் அப்படி இருக்கணும் அக்கம் பக்கத்துல யாருக்குனமோ கஷ்டமோ போய் என்ன செய்யணும் அப்படியே கொஞ்சம் வீட்டுல நுழையணும் அப்படியே பழகிற மாதிரி பழகி அவங்களோட சீரியல் பார்த்து பழகிடக்கூடாது புறஜாதையோடு சேர்ந்து சீரியல் பார்த்து ஆஹா ஓஹோன்னு கைதட்டி உட்கார்ந்து கூடாது பழகணும் யாருக்காக பழகணும் ஆண்டவருக்காக அப்படியே நைசா சரியில்லையா வாங்கக்கா முட்டு போட்டுறேன் உங்களுக்கு சுகந்த அவர் சுகந்த சிலுவையில் தழும்புகளினால் என்ன தெரியாது ஆனா அவங்களுக்காக ஜோமன் கர்த்தரங்க அற்புதம் செய்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஏதாவது செய்யணும் ஊழியம் செய்யணும் ஐம்பத்தி குடும்பம் இது நம்ம வளரணும்

நாங்கள் மேய்ப்பன் உங்களை வழி நின்று சொல்லுவோம் இதான் வழி இப்படித்தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமேன் அமேன் ஆனா ஆடுகளாகி நீங்கள்தான் போய் அங்கங்க என்ன செய்யணும் சொல்லணும் ஏசாமை பத்தி சொல்லி கூப்பிடுங்க ஊழிய காரணம் ஐயா இந்த மாதிரி நான் போய் ஜோமன் ஐயா உங்கள வர சொல்றாங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லுங்க வருவாங்க அலையலூயா ஆமே நமக்கு நல்ல பாசமா கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கவுன்சிலர் அவங்க நல்ல ஒரு ஆலோசனை பெண்களுக்கு எதுவும் கவுன்சிலர் வேணும் அவங்களை கான்டெக்ட் பண்ணி சரியா ஒருவேளை என்ிட்ட சொல்ல முடியாத சில காரியங்கள் இருக்கலாம் பெண்கள் அப்படிப்பட்ட காரியங்களை ஊழியக்கார மாட்டா சொல்லலாம் சொல்லலாம் போன் நம்பர்லாம் வாங்கி வச்சு கூப்பிட்டா உடனே வருவாங்க ஊழியங்கள் வளரணும் வளரணும் எந்த நீங்க பிளான் பண்ணுங்க இந்த ஊருக்கு போலாம் அந்த ஊருக்கு போலாம் இல்ல நம்ம சபையில எஸ்தர் சங்க எஸ்தர் அம்பியாம ஊழியம் செய்ய சந்திரம்மா அவங்க கிராமத்துல ஊழியம் தெரியுமா போய் ஜோம் பண்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பாசையில ஜோம் பண்றாங்க ஆண்டோர் கொடுத்த ஞானத்துல ஜோம் பண்றாங்க

பாசையே தெரியாது இங்கிலாந்துல இருந்து லண்டன்ல இருந்து இல்லையா அமெரிக்கால இருந்து வந்து மிஷினரிகள் இந்தியால ஊழியம் பண்ணாங்க ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாது பாசையே தெரியாதுங்க ஆனால் அவங்க பாசையை கற்றுக்கொண்டு ஊழியம் செய்து அநேக சபைகளை சாப்பிட்டாங்க அந்த மிஷினரிகள் ஊழியம் செய்ய போய் தான் இன்னைக்கு நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம் அமேன் பைபிள மொழிபெயர்த்த அருமையான தேவ ஊழியர் சீகன் பால் அவங்க எத்தனையோ மாசம் பிரயாணம் பண்ணி தரங்கம்பாடி அதாவது தஞ்சாவூர் கடற்கரையில வந்து இறங்க வராங்க இறங்க வந்தா அவங்கள அவனை அந்த அப்ப இருந்த அந்த கவர்மெண்ட் அவரை இறக்க விடலையா இறங்க விடலையா நீ மிஷினரி நீ இந்தியால வந்து சுவிசிசம் பரப்புவ அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை விட்டு எத்தனையோ வார கணக்கா அவரை கப்பல்ல வச்சிருந்தாங்க நீ இறங்க கூடாது நீ இறங்குனா இங்க வந்து சுவிசிசம் சொல்லுவேன் சொல்லி தரங்கம்பாடி அந்த போட்ரஸ்ட்ல அதாவது அந்த கப்பல் தளத்துல அப்படியே நிறுத்திருந்தாங்களா அதுக்கு பிறகுதான் இந்தியன் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கி அவரை இறக்கி சில ஆண்டுகள் தான் ஊழியம் செய்தார் தரங்கம்பாடியில் அவருக்கு எண்ணம் தமிழ் பைபிளை கொடுக்கணும் கையில் சொல்லிட்டு அநேக புஸ்தங்கள் அந்த பைபிள்ல முக்காவாசி புஸ்தகத்தை அவர்தான் தான் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க அலையிலே சொல்லுங்க அலையிலுயா அருமையான தேவப்பிள்ளை வெளிநாட்டு மிஷினரி வந்து இந்தியாவிலே ஊழியம் செய்து ஒரு பைபிளை மொழிபெயர்க்க கூடுமானால் நாம் தமிழ் தெரிந்த நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமான ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷம் முன்னாடி எல்லாம் இந்தியால சபை கட்டணும் யார் கைய பாக்கணும் தெரியுமா வெளிநாட்டு கைய நம்ம பேராயர் எஸ்ரா அவர்கள் மாசத்துல பதினஞ்சு நாள்னா மாசத்துல முப்பது நாள்னா பதினஞ்சு நாள் எங்கதான் இருப்பாங்க வெளிநாட்டுல இருப்பாங்க லண்டன் இங்கிலாந்து அமெரிக்கா பல இடங்கள்ல அங்க இருப்பாங்க ஏன்னா நாங்க இந்தியால சபை கட்ட போறோம் ஏதாவது உதவி சொல்லி அங்குள்ள சபையில பிரசங்கம் பண்ணி அவங்க கொடுக்கிற காணிக்கை கொண்டு வந்து நம்முடைய இந்தியாவிலே பல சபைகளை கட்டினார் அலையிலேயே சொல்லுங்க ஆமை ஆனால் காலப்போக்கிலே காலப்போக்கிலே இப்ப வெளிநாட்டுக்காரங்க யாருமே உதவி செய்வது ஏன்னா இந்தியாவிலே பல ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா நல்ல கவனிங்க சர்ச்சு கட்ட போறாங்க சர்ச்சு கட்டும் பணம் வாங்கிட்டு ஆலயங்கள் கட்டுவதில்லை நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க நிறைய ஊழியக்காரங்க ஏமாற்றினாலே வெளிநாட்டுக்காரன் பார்த்த நீ உதவி செஞ்சா நீ சர்ச்சு கட்ட மாட்டேக்கியா நீ வீட்டை தான் கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் இப்போ உதவி செய்வதை நிறுத்திட்டாங்க இப்போ இந்திய கவர்மெண்ட் இப்போ சுமார் ஆறு ஏழு ஆண்டாக ஆட்சியில் இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட் இப்போ வெளிநாட்டில இருந்து கிறிஸ்தவத்துக்கு எந்த எந்த உதவி வராதபடி அவங்களும் நிறுத்திட்டாங்க எந்த உதவி வெளிநாட்டில் வரக்கூடாது கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே இப்ப எந்த உதவியும் கிடையாது பிரியமான யாருமே வாங்க முடியாது ஏதாவது டிராவல் பண்ணி வந்து அவங்க வந்து உதவி செஞ்சாத்தான் மற்றபடி பேங்கில் அனுப்பலாம் எது அனுப்பலாம் சொல்லி இந்திய கவர்மெண்ட்டுக்கு தெரியும் என்னன்னு விசாரிப்பாங்க அது உண்மையா இது தான் கொடுப்பா நம்ம திருப்பி பணத்தை அப்படிதான் இப்ப ஓடிக்கிட்டு பிரியமான பிள்ளைங்க அருமையான பிள்ளைகளை இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இந்தியாவிலே சபைகள் எப்படி கட்டப்படுது தெரியுமா இந்தியனால் கட்டப்படுகிறது அல்ல சொல்லுங்க ஒரு காலத்துல வெளிநாட்டுல உதவி வாங்கி தான் இந்தியன் சபைகள் கட்டப்பட்ட ஒருவேளை இந்த சபையும் அப்படிதான் தான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ ஒரு 15 வருடமாக நான் பார்த்து கொண்டிருப்பது இந்திய மக்களால் இந்திய சபைகள் கட்டப்படுகிறது சொல்லுங்க நான் மும்பையில இருந்ததால குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த மூணு பகுதிகளிலுமே மும்பை மக்களால் கிட்டத்தட்ட ஒரு 150 சபை கட்டப்பட்டிருக்கிறது அல்லேலையா சொல்லுங்க ஈசி மக்கள நான் சொல்றேன் மற்ற மக்கள் நிறைய கட்டிட்டு வராங்க நம்முடைய ஈசிஐ சபையார் மும்பையில இருக்கிற நம்முடைய நாற்பது சபை மக்கள் கிட்டத்தட்ட குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த மூன்று ஸ்டேட்லயும் கோவா இந்த நான்கு ஸ்டேட்லயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி சர்ச் கட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம தமிழ் மக்கள் அலையில சொல்லுங்க அலையிலுயா அங்க போய் பிழைக்க போனவங்க அவங்க ஆலயத்துக்கு கட்டுவது கொடுத்து 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 அவங்க பிசினஸ் என்ன செய்ய போகுது வளர்ந்துகிட்டே போகுது கட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு சபை கட்டுவது ரெண்டரை லட்சம் இப்ப தான் மூணு லட்சம் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன் சிம்பிளா கட்டி முடிப்பாங்க இதோட இதுல பாதி சர்ச்சு இருக்கும் அங்குள்ள ஆதிவாசி மக்கள் கட்டி கொடுத்துட்டே இருக்காங்க இன்னும் வேலை நடந்துட்டே இருக்கு பிரியமான அது போல சென்னையில இருந்து சென்னை சுற்று வட்டார மக்கள்லாம் எங்க கட்டி கொடுக்காங்க தெரியுமா ஜார்க்கண்ட் இன்னும் ஒடிசா பீகார் இப்படி நார்த் இந்தியால சென்னை மக்கள் சென்னை நம்ம ஈசிய மக்கள் அங்கே கட்டி கொடுக்கிறாங்க முதல் சபை முதல் சபை எதை இடிச்சு கட்டுற சபை அல்ல முதல் சபை புதுசா நம்ம மக்கள்கிட்ட பணம் வாங்கி மக்கள்களை உற்சாகப்படுத்தி அவர்களை புது புது இடங்களில் சபை கட்டி கொண்டிருக்கிறார் சொல்லுங்க அருமையான இவ்வளவு தூரம் நம்முடைய ஸ்தாபனங்கள் வளர்ந்து வளர்ந்திருக்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்முடைய பேராயராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் போய் பிரசங்கம் பண்ண போவாங்க முன்னாடி எல்லாம் வெளிநாட்டில் போய் பிரசங்கம் பண்ணி அங்கிருந்து வாங்கிட்டு வருவாங்க இப்ப ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஃபாதர் புஷ்பா இருக்கட்டும் பிரதம பேரா இருக்கட்டும் அதன் கீழ இருக்க பேரார்களா இருக்கட்டும் வார வாரம் ஒவ்வொரு சபைக்கு சென்னையில் அங்கங்க போவாங்க போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல பீகார்ல ஒரு சர்ச்சை கட்ட வேண்டியிருக்கு ஒடிசாவில் ஒரு சர்ச்சை கட்ட வேண்டியிருக்கு இல்லைன்னா ஜார்க்கண்ட்ல ஒரு சர்ச்சை கட்ட வேண்டியிருக்கு போய் சொல்லி ஆலயம் முடிஞ்ச உடனே உடனே செக் கொடுத்துருவாங்க ஐயா இந்த மாதிரி ஒடிசால எங்க குடும்பத்தின் சார்பா ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து இப்படி பல சபைகள் வடநாட்டிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற வடநாடு மட்டுமல்ல இங்க கூட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சில ஆதிவாசி மக்கள் மத்தியில சில மலைகள் கிராமங்கள்ல கூட கட்டப்படாத இடங்களில் முதல் சபையை கட்டி கொடுக்கிறார்கள் ஊழியத்துல எவ்வளவு பாடுகள்

அப்போ வந்து ஓஎம்எஸ் அப்படிங்கிற ஸ்தாபனம் அதான் அந்த பைபிள் காலேஜ் நடத்திட்டு இருந்துச்சு இவர் படிச்சு முடிச்ச உடனே இவருக்கு இருக்க உற்சாகத்தையும் தைரியத்தையும் அந்த துடிப்பையும் பார்த்துட்டு அந்த ஓஎம்எஸ் ஸ்தாபனம் அவர் ஆரம்பிச்ச பைபிள் காலேஜையும் ஒரு மூணு சபைகளையும் இவர் கையில கொடுத்துருச்சு இல்லையா சொல்லுங்க ஆமா நீயே ஏன் பாத்துக்கப்பா நீ தான் இந்த சபைகளை வளர்க்கணும் நீ தான் அந்த பைபிள் காலேஜை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய கேம்பஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் நிலத்தை கையில கொடுத்து பாத்துக்கணும் சொல்லியாச்சு அன்னையில இருந்து துடி புடி முதல் சபை அவருக்கு என்ன சபை தெரியுமா போரூர் சபை நீங்க போயிருக்கலாம் நம்முடைய சாம்பாஸ்டர் அப்பாலாம் அந்த சர்ச்சி மெம்பர் தான் போரூர் சபை தான் முதல் படிச்சு முடிச்ச உடனே கொடுத்த சபை நம்முடைய பேராயர் எஸ்ரா ஐயா அங்கதான் ஊழியம் பண்றாரு ஒரு கொட்டாய் தான் போட்டுருக்குமா அதுல படுத்து கிடப்பாரு நைட்ல எலிகள் எல்லாம் வருமா எலிகள் வந்து காலை அப்படின்னு நோண்டி பாக்குமா ஏதோ அழுக்கு இருந்தா அதை கடிக்குமா ஆகவே இவர் என்ன பண்ணுவாரா காலை ஆட்டிக்கிட்டே படுப்பார் எங்க வந்து கடிச்சிடக்கூடாது நைட் எல்லாம் காலை அசைச்சுக்கிட்டே படுப்பாராங்க அவர் சொன்ன சாட்சி அருமையான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு இந்தியா முழுவதிலும் பன்னெண்டாயிரம் சபைகள் இருக்கிறது ஒரு மனிதனால் இது கூடாது இலையிலே சொல்லுங்க பன்னெண்டாயிரம் சபைகள் நானும் இந்தியாவுல பல இடங்களில் ஈசிஐ சபைகளை பார்த்திருக்கேன் கல்கட்டா போய் பார்த்திருக்கிறேன் பஞ்சாப்ல பாத்துருக்கேன் ராஜஸ்தான்ல பாத்துருக்கிறேன் குஜராத்ல பாத்துருக்கிறேன் இன்னும் ஒடிசா பீகார்ல பாத்துருக்கிறேன் ஆந்திரால பாத்துருக்கிறேன் அருமையான தேவன் நம்முடைய ஈசிஐ சபைகள் ஒரு தடவை நாங்க படிச்சு கைபிள் காலையில் படிச்சு ஒரிசாவுக்கு என்ன கூட்டு போயிருந்தாங்க ஒரு பதினஞ்சு பேர் உள்ள டீம் பைனல் இயர் ஸ்டூடெண்ட் நீங்க காலேஜ் படிக்கும் போது உங்களை பிக்னிக் எங்க கூட்டு போவாங்க ஏதாவது பிக்னிக் ஸ்பாட் கூப்பிட்டு போவாங்க எங்களை மிஷினரி ஃபீல்டு கூப்பிட்டு போனாங்க ஒடிசாவுக்கு கூப்பிட்டு போனாங்க ஆந்திரா வரைக்கும் ட்ரெயின்ல போயிட்டு அங்கே பஸ்ல போனோம் எத்தனையோ மணிக்கணக்க பன்னெண்டு மணி நேரம் பஸ்ல தான் அந்த இடத்தை அடைந்தோம் ஆதிவாசி மக்கள் எங்களுக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் செஞ்சாங்க நாங்க சரி நல்ல உட்கார வச்சு பாய் போட்டு எல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம் எதுவுமே இல்லை சும்மா மண் தரையில உட்காந்து நம்ம எல்லாம் வாழை எல்லாம் போட்டு சாப்பிடுறோம் அவங்க அந்த காட்டு இலைகளை பறிச்சிட்டு வந்து அதுல பச்சரிசி சோறு தான் அவங்க நார்த் இந்தியன் நிறைய சாப்பிடுவோம் அது குழு குழுன்னு சோறை குழம்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க ஆமேன் சாப்பிடுவோம் அப்படியே ஒரு மூணு நாள் அங்க உட்காந்து அவங்களோட ஊழியம் செய்து விட்டு வந்தோம் சரியான டிரஸ் கிடையாது கீழ ஒரு துண்டு மேல ஒரு துண்டு தான் கட்டிங்கன்னா பெண்கள் கூட அப்படி தான் ஆண்கள் கீழ மட்டும் தான் துண்டு இருக்கும் மேல இருக்காது ஆதிவாசி அவங்க மத்தியில ஊழியக்காரங்க போய் இன்னைக்கு அநேக சபைகள் ஒரிசால இருக்கிற அல்லையா சொல்லுங்க அல்லையா அது போல ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல எல்லாம் மலைகள் அங்கெல்லாம் கொசுக்கள் நம்முடைய எஃப் எம்பிபி ஊழியக்காரோட மகன் அப்படியே செத்து போயிட்டாங்க கொசு கட்டு மகன் மகன் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மகன் எஃப் எம்பிபி ஊழியத்தில் இருக்கிற ஒரு மகன் கொசு கடினாலே அங்கே செத்து அங்கேயே அவனை அடக்கம் பண்ணதாக பார்க்கிறோம் அது போல அந்த அப்படிப்பட்ட இடங்கள் நம்ம ஈசிஐ சபைகள் இருக்கிறது அநேக சபைகள் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நானூற்றி ஐம்பது சபைகளை எஃப் எம்பிபி நம்ம ஈசிஐ கையில கொடுத்துச்சு அல்ல சொல்லுங்க அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா இந்த ஜார்க்கண்ட் மக்கள்ல இருந்தே ஒரு பிஷப்ப நீங்க போடுவீங்களா அப்பதான் நான் உங்களுக்கு சபையை கொடுப்பேன் சொல்லி ஒரு கேட்டு பேர் ஆயிரும் சரி என்று சொன்னாலே அதே போல இப்பொழுது ஜார்க்கண்ட்ல பிஷப் யாருன்னா ஒரு ஆதிவாசி பிஷப் ஒரு மால்டோம் ஆகவே பிரியமான இப்படி பல இடங்களிலே ஊழியங்கள் வளர்ந்து இருக்க யாருமே அருமையான தேவப்பிள்ளைகளை நம்மால் ஒரு சபை உருவாக்க முடியவில்லை ஒரு குடும்பத்தையோ ஒரு பத்து குடும்பத்தை நம்மளால சேர்க்க முடியல ஆனால் அருமையான பிள்ளைகளே

நான் ரெண்டாயிரம் ஆவது ஆண்டுல மும்பைக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல குஜராத்ல இதே மாதிரி நல்ல ஒரு சபை அளவு இருக்கு ஒரு சபை அதுக்குள்ள மேல உள்ள சிலுவையை உடைச்சிட்டாங்க உள்ள உள்ள சிலுவை எடுத்துட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க உள்ள வந்து காளி மாட்டா சிலையை வச்சாச்சு மேல சிலுவையெல்லாம் உடைச்சி நம்ம மக்களை யாரையும் ஞாயிற்றுக்கிழமை உள்ள போக விடாது கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல உடனே பிஷப்புக்கு போன் வருது இஸ்ராயாவுக்கு அவர் உடனே பிளைட் பிடிச்சு போறார் கலைஞர்கிட்ட சொல்லிட்டு அப்போ கலைஞர் ஆட்சிங்க நீங்க அங்க ஒரு போன் அடிங்க முதலமைச்சர் நான் போற நேரம் என்ன பிரச்சனை பார்க்கணும் அங்க போனா அவங்க இடம் கொடுத்தவனை மாறிட்டான் சபைக்கு இடம் கொடுத்தா தெரியுமா கட்டுவது நம்ம விசுவாச இடம் கொடுத்தது அவனை மற்ற இந்த இந்து வெறி உள்ளவர்கள் உன் இடத்தை திருப்பி வாங்கிடு அந்த சர்ச்சை திருப்பி வாங்கிருன்னு சொன்ன உடனே அவனுக்கு பணம் கொடுத்து அவனை ஏமாத்தி சிலுவெல்லாம் உடைச்சி உடைச்சு சிலையை கொண்டு உள்ள வச்சுட்டான் இப்ப போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு கோர்ட் சொல்லுது அது அது அவன் இடம் ஆதிவாசி இடம் அவன் அவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பிஷப் என்ன பண்ணாரு சென்னையில இருந்து ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போனாங்க மும்பைல இருக்க எல்லா பாஸ்ட்ரியங்களை கூட்டு போனாங்க குஜராத் நாங்க உடனே டிராவல் பண்ணி அதுவரை குளிர் நேரம் அங்க போய் சர்ச்சு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்துச்சோம் உட்கார்ந்து நம்ம மண் தரையில உட்காந்து மூணு நாளும் அங்கேயே நாங்க போராடுறோம் ஆடுறோம் அல்லையா சொல்லுங்க அல்லல உய்யா உயா அப்பதான் அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா தாடி எடுக்கல பயங்கர தாடி எல்லாம் வளர்ந்துச்சு மூணு மாசமா அங்கேயே உட்கார் அந்த பிறகு தான் அந்த கவர்மெண்ட் தமிழ்நாட்டு கவர்மெண்டுக்கு சொல்லுது உங்க பிஷப்ப கூட்டு போங்கய்யா போக மாட்டேங்கிறாரு யாரு அப்படின்னு சொல்றாரு இங்க இருந்து கலைஞர் எஸ்ராவுக்கு சொல்லி நீங்க கொஞ்சம் கிளம்புவோம் அதுப்பட பாத்துக்கலாம் நீங்க வந்துருங்க திரும்பி பாத்துக்கலாம் எப்படி உங்க சர்ச்சை உங்களுக்கு அவர் திரும்பி மும்பையில வந்து அவருக்குலாம் ஐயாவுக்கு நாங்க ஒரு பாராட்டு விடாலாம் வச்சோம் இஸ்ரையாவில் இவ்வளவு போராடிய பேராயிரு அதுக்கு பின்பு இதுவரைக்கும் அந்த சர்ச்சை கிடைக்கல கோர்ட்டு கேஸ் நடந்துட்டே இருக்கு இருபது கிட்டத்தட்ட இரு வருஷம் ஆகுது இன்னும் நடந்து இன்னும் நம்ம கைக்கு அந்த சர்ச்சை வரல பிரியமான பக்கத்துல இன்னொரு இடத்துல ஒரு சர்ச்சை கட்டி இந்த நடந்துட்டு இருக்கு இல்ல சொல்லுங்க

சத்தம் ஆசினி ஆண்கள் ஏர ஆசினி நான் உபத்திரவப்பட்டது ஆ கவனிச்சிங்களா நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது ஆமென் சில பேர் என்ன கஷ்டம் என்ன போராட்டம் என்ன பொல்லாங்கு இந்த கொரோனா காலத்துல காசு இல்ல அதனால வேலைக்கு போக முடியல இங்க சங்கீத காரணத்துல உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதுக்கப்புறம் அப்புறம் 14வது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் கஷ்டம் நீங்க யோசிக்காதீங்க குடும்பத்துல கஷ்டம் வருதுன்னா என்ன செய்யாதீங்க ஏன் கஷ்டம் நான் செய்ய ஒழுங்காய் போனேன் ஒழுங்காய் காணிக்கொடுத்தேன் ஒழுங்காய் எல்லா நாட்களும் தேடினேன் உபத்திரம் வந்துடும் சங்கீத கால சொல்லுறாரு உபோத்திரவப்பட்டது நல்லது கஷ்டம் வருதுன்னா அதுக்கப்புறம் ஏதோ என்ன செய்ய போகுது ஆசீர்வாதம் வரப்போகுறது பிரியமான ஆசிர்வாதம் வரப்போகுது அதை எண்ணி ஆண்டவரை சோத்துறீங்க கஷ்டம் ஏன் வந்ததுன்னு சொல்லி சோர்ந்து போக கூடாது பாடுகளை கண்டு சோர்ந்து போக கூடாது தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவர் அவர் நம்மை நடத்துகிற தேவர் ஒரு நாளும் சோண்டு பாதி உபத்திரவப்பட்டது நல்ல இன்னும் யோவான் புஸ்தகத்துல சொல்றாரு யோவான் பதினாறு முப்பத்தி மூணுல அங்க என்ன சொல்றாரு பாருங்க அசிங்க பாக்கலாம் யோவான் பதினாறு முப்பத்தி மூணு உண்டு என்ன சொல்றாரு எல்லாரும் சொல்லுங்க பிள்ளைகளுக்கு என்ன உண்டு அங்க என்ன சொன்னாரு உபத்திரப்படுவது நல்லது உலகத்திலே உபத்திரப்படுவது உபத்திரம் உண்டு ஆனாலும் ஆனாலும் எல்லாரும் சொல்லுங்க ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை

சில பேர் பாத்தீங்கன்னா வாசல் வரைக்கும் சிகரெட் பிடிச்சோம் ஒரு சில பாரம்பரிய சபைலாம் போட்டு ஒரு மீதி இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க அருமையான கிறிஸ்துக்காக என்ன செய்தோம் பாடுகளை சகித்தால் நம்ம எப்படி இருப்போம் பாக்கியவானா இருப்போம் பாடுகளை சகிக்க ஆயத்தமா இயேசு என்ற பெயரை சொல்றது நிறைய பேர் வைக்கும் யாருக்காவது இது வரைக்கும் ஏசு நல்லவர் கை கொடுத்துருக்கீங்களா எத்தனை பேர் கை கொடுத்துருக்கீங்க ஏசு நல்லவர் ஐயா கை பக்கத்துல கை கொடுங்க பாக்கலாம் ஏசு நல்லவர் கை கொடுங்க வீட்டையா கை கொடுங்க ஏசு நல்லவர் இப்ப ஏசு கை கொடுத்தியா ஏசு நல்லவர் அமேன் நீ யார் கை கொடுத்த அப்படி சொல்லுங்க அப்ப உன்னே கேப்பான் உங்க ஏசு நல்லவரா ஆமா ஏன் நல்லவர் கேட்டா என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே உயிரையே கொடுத்தார் தான் யார் அவரு நல்லவர் அப்படியே ஆரம்பிக்கணுங்க அருமையான தேவ என்னைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லி பழக போறோம் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கொண்டு பேசணும் ரொம்ப தூரம் பிரயாணம் போறீங்க வேலூர் போறீங்க ரெண்டு மணி நேரம் பிரயாணம் பண்றீங்கன்னா பக்கத்துல அப்படியே என்ன செய்யணும் எங்க இருக்கீங்க சிஸ்டர் எங்க இருக்கீங்க பேசணும் அமேன் அமேன் பேசும்போதுதான் சொல்லுவாங்க அவங்க ஒரு நல்ல பழகிட்டேன்னா கஷ்டத்துல சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க

கவர வேண்டும் அலையிலுயா அருமையான தேவ பிள்ளைகளை நேற்று எங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா மூணு ஊழியக்காரங்க வந்துட்டாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூணு புள்ளியக்காரங்க ஒரு ஒரு தடவை கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஐயா என்னையா எங்கெல்லாம் கூப்பிடல வாங்க இன்னொரு தடவை ஐயா என்னெல்லாம் கூப்பிடலையா வாங்க அவன் அவன் மதியம் ஒரு மணி வரைக்கும் இருந்து பேசிட்டு போனாங்க அன்பு ஐயா சொல்றாங்க அவன் சொல்றாங்க ஐயா சிஎஸ்சி ஊழியக்காரங்களாம் உங்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கியா அமேன் என்ன சிஎஸ்சி சொல்லுவாங்க

அன்பு காட்டுங்க ஐயோ அந்த வீடு நமக்காக ஜோ பண்ணுவாங்க அங்க போனா நமக்காக ஏதாவது உதவி செய்வாங்க அங்க போனா அந்த அக்கா நாசாச்சு கொடுக்காம அனுப்பாது அது அக்கா என்ன டீ கொடுக்காம அனுப்பாது அதுதாங்க உண்மை ஒரு டீ கொடுக்கனால குறைஞ்சு போக மாட்டோம் ஒரு நேரம் டிஃபன் கொடுக்கனால குறைஞ்சு போக மாட்டோம் அமேன் இந்த ட்ரெயின் இப்பதான் ஒன்றரை வருஷமா ட்ரெயின்ல போதே மறந்துட்டு நான் பாம்பே வந்து வரும்போது போகும்போதெல்லாம் நிறைய பேர் பழகுவாங்க நிறைய பேர் நம்பர் கொடுப்பாங்க நிறைய கான்டெக்ட் எல்லாம் நான்

சபையில வந்து பாய் போட்டிருக்கணும் சேர போட்டிருக்கணும் வந்து தொடச்சிருக்கணும் நல்லா இதை செஞ்சேங்க மும்பைல சபையில சனிக்கிழமை நைட்டே நாங்க நாலு வாலிபர்கள் சேர்ந்து என்ன செய்வோம் பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து சருப்பு போட்டு தொடை படைப்போம் அது பிற பாய் போடுவோம் சேர் போடுவோம் சேர் போடுவோம் ஆல்ட்ரு என்ன வைக்கணுமோ வைப்போம் எங்கெங்க எது இருக்கணுமோ சனிக்கிழமை நைட்டே ரெடி பண்ணிடுவோம் அல்ல சொல்லுங்க ஆமா நேரம் ஆயிட்டு அங்கே படுத்துருவோம் அப்படி செய்த என்னோடு அப்படி செஞ்ச நிறைய பேர் ஊழியக்காரங்களா இருக்காங்க அது மட்டும் இல்ல பைபிள் காலேஜ் போனாலும் கூட எங்க பிரின்சிபலுடைய டூ வீலர் டெய்லி களி ஊட்டுவேன் அல்ல சொல்லுங்க எங்க பிரின்சிபலுடைய டூ வீலர் அப்போ அவர்கிட்ட வந்து எம்ஐடினு ஒரு வண்டி இருந்துச்சு எம்ஐடி தெரியுமா எம்ஐடினு ஒரு வண்டி இருந்துச்சு அந்த வண்டி அதை அவர் சொல்ல மாட்டாரு நிறைய பேர் சொல்லுவாங்க யாரும் சொன்னா தான் செய்வாங்க

அப்போ என்ன செய்வேன் வாலிபால்லாம் கூப்பிடுவேன் அப்போ வாங்கப்பா நைட்டு கிறிஸ்மஸ் முதல் நாளை நைட்டு கூப்பிட்டு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணுவோம் நானே சேரில் ஏறி இது எடு அது எடுன்னு சொல்லி நாங்களே பண்ணுவோம் டெக்கரேஷன் அல்லையிலே சொல்லுங்க ஆமாம் இப்போ தான் நீங்களாம் இருக்கிறீங்க கொஞ்சம் வயசு ஆகி இல்லையா அடுத்த வருஷம் ஆனால் ஐம்பது வயசு ஆக போகுது எனக்கு அல்ல லூயா ஆமாம் ஆனால் பீட்டர் ஐயா சொன்னார் ஆரம்பத்துலாம் என்ன சொன்னீங்க

ஆரம்பிச்சுட்டு பாதி பாதி ஆறன்னு போச்சு பாடம் போச்சு ரெண்டாம் பாடம் போச்சு அப்பமும் ஒரு பத்து பேர் தான் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் வாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சம் ஆண்டவர் பாத்துட்டு இருக்காருங்க ஆண்டவர் பாத்துட்டு இருக்காரு மறுபடியும் மறுபடியும் நான் சொல்ல மாட்டேன் கர்த்தருமலை பார்க்கிறார் தேவனுடைய சமூகத்துல நம்முடைய சபைதான் பத்து மணிக்கு ஆறாத ஒரு ஒவ்வொரு சபையெல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஏழு மணிக்கு சபை ஒன்பது மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடும் வீட்டுக்கு போயிடுறாங்க

வேற ஃபங்க்ஷனுக்கு பங்கு போய் போயிட்டு போயிருப்போம் ஆனால் தேவையான ஆலயத்திற்கோ நாம் எப்படி இருக்காருங்க அவருக்கு கண்ணல்ல நினைக்கிறீங்களா பார்க்கிற என் உள்ளமே எவ்வளவு வேதனைப்பட்டால் இவ்வளவு வேதனைப்பட்டால் நம்ம ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார் என் உள்ள அப்படியே கொதிக்குது ஒரு ஒரு ஆத்மா வரலன்னா எனக்கு ஆராய நடத்துறதுக்கே மூடு வராது ஒரு குடும்பம் வரலன்னா என் உள்ள அங்க துடிச்சுட்டே இருக்கும் இன்னைக்கு இந்த வீட்டார் வரல என்ன காரணம் என்ன காரணம் ஒரு மாதிரி ஆயிருது நான் நான் வெளியில சொல்ல முடியாது பிரியமானவள் நீங்க ஏதோ நீ சர்ச்சை கட் பண்ணிட்டு எங்களும் போயிடுறீங்க ஆனால் என் உள்ள ஒவ்வொரு நாளும் துடிப்பதை என் ஆண்டவருக்கு தான் தெரியும் ஒரு சொல்றார் பைபிள்ல எனக்கு ஆண்டவர் மேல் இருக்கிற வைராக்கியத்தை வந்து பார் அப்படிங்கிற ஆண்டவர் மேல் இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பார் இன்னும் ஒரு சில சொல்லுவாங்க ஆண்டவர் மேல இருக்க அன்பை நீ பாக்கணும்னா இருதயத்தை கிழிச்சு ஐயா எவ்வளவு அன்பு நான்

தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் உபத்திரவத்தின் மத்தியில தான் நமக்கு என்ன கிடைக்குங்க பரலோகம் கிடைக்க உபத்ரவ பல்ல கஷ்டப்படல அப்படின்னா ஒண்ணுமே கிடைக்காது பரலோகம் கிடைக்காதீங்க ஆண்டவருக்காக ஏதாவது கஷ்டப்படணும் இல்லையா வேர்வையை சிந்தி ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும் நிறைய பேர் சம்பாதிக்க ஓடுவோம் ஆடுவான் செய்யுங்க சம்பாத்தியம் வேணும் பணம் வேணும் ஆஸ்தி வேணும் வீடு வேணும் அதே வேலையில கிறிஸ்துவை விட்டு விடாதீங்க தேவனை எடுக்க கூடாதீங்க அவர்தான் நமக்கு அடைக்கலை அவர்தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய சட்டையில அரவணைக்கிறவர் தேவன் பிரியமான பாடுகளின் வழியாத்தார் ஒவ்வொருத்தரும் வழியாயிற்காய் நாம் பரளவு போக முடியும் என்பதை மறந்து போயிடாதீங்க மறந்து போயிடாதீங்க ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடம் கிறிஸ்துக்காக யாரும் உங்களை குறை சொல்றாங்களா போயும் போயும் சர்ச்சுக்கு வந்து வார வாரம் போற ஒரு ஒரு ஆஸ்வாதம் இல்லைன்னு சொல்லி ஒரு உங்களை குறை சொல்றாங்களா சந்தோஷப்படுங்க சந்தோஷப்படுங்க அதெல்லாம் என்னது ஆண்டவருக்காக சகிப்பதிப்பு உபத்துறவுப்படுது நல்லது உங்களை குறை சொல்றாங்களா அவங்கள திட்டாதீங்க அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க மத்த ஐந்து நாற்பத்தி நாள் என்ன சொல்லுது உங்களை சபிக்கிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க ஒரு நாளும் அவங்களுக்கு திருப்பி செய்யாதீங்க சாபம் போடாதீங்க ஒரு சில கிராமத்துல மண் அழித்தோம்னா என்ன சொல்றாங்க சாம்பல் அழித்துவாங்க நீ சாம்பலா போய் வாங்க திருப்பி ஒரு நாளும் யாருக்கும் சாபம் போடாதீர்கள் ஆண்டவர் பாத்துக்குவா ஜோம் நீங்க அந்த வரையே அவன் என்ன சாபம் போட்டான் நீங்க பாத்துக்கீங்க ஆண்டவரை

அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டாங்கட்டான் ஒரு கூட கூட நம்ம இல்லையா என்ன கூடை சாணான்ற கூடை இல்லன்னா அன்ன கூடன்னு சொல்லுவோம் அதுல வச்சு மறைச்சு சீசர்லாம் அப்படியே கூட்டு போனா இவனை கொண்டு போடுவாங்க பவுல ஏன்னா அவர் தைரியமா இருக்கிற அவரை தேடிட்டு இருக்காங்க கொள்ளது அப்ப என்ன பண்ணாங்க கூட இருக்கணும் எல்லாம் ஒரு கூடையில வச்சு ஏதோ காய்கறி கொண்டு வர மாதிரி கொண்டு போய் எல்லையை விட்டு வெளிய கொண்டு விட்டாங்கட்டான் அல்லது சொல்லுங்க ஆமா அப்படி எல்லாம் பாடுகளை பட்டாட்டான் அவ்வளவு நிந்தைகளை அனுபவித்தார் பிரிய மாணவர்களே ஆகவேதான் அவர் அநேக சபைகளை ஸ்தாபிக்க முடிந்தது இன்னைக்கு நிறைய ஊழிய தலைவர்கள் இருக்கிறாங்க எஃப் எம்பிபியா இருக்கட்டும் ஈசியா இருக்கட்டும் சிஎஸ்ஐயா இருக்கட்டும் சிஎஸ்டி மிஷினரி ஊழியம் வந்து ஐஎம்எஸ் அது போல தூத்துக்குடி டைஸ்டி ஐஎம் ஊழியம் வந்து ஜிஎம்எஸ் தெரியுமா குளோபல் மிஷினரி சொசைட்டி திருநெல்வேலி மிஷினரி ஸ்தாபனத்து பேர் வந்து ஐஎம்எஸ் இந்தியன் மிஷினரி சொசைட்டி நம்முடைய ஈசியுடைய பேர் என்ன இந்தியன் மிஷினரி மூவ்மெண்ட் ஐஎம்எம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் நீங்க ஜோமன் ஐஎம்எம் காக

தீவிரமாய் செயல்பட்டு ஊழியத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறது பிரியமான வெள்ளை இதை எண்ணி கத்தருக்கு நாம் சோதரிக்க வேண்டும் இன்னொரு வெளிப்படுத்தல் ஏழு பதினாலு வாசிங்க வெளிப்படுத்துதல் ஏழு பதினான்கு உம் வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் அதற்கு பதில் தான் அடுத்த வசனம் அதற்கு நான் ஆண்டவரே அது உமக்கே தெரியும் வேண்டிய அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில்

அதற்கு அவர் ஆண்டவரே அது உமக்கே தெரியும் அப்பொழுது அவர் இவர்கள் மிகுந்த உபத்ரோகத்திலிருந்து வந்தவர்கள் பரலோக போனா பாடுகளின் வழியா தான் போக முடியும் உபத்ரோகத்தின் வழியா தான் போக முடியும் கர்த்தரை அங்கே முகமுகமாய் பார்க்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன உபத்ரோகப்படணும் கிறிஸ்துவுக்காக ஊழியத்திற்காக ஆண்டவுடைய ஊழியம் வளர்வதற்காக சுவிசேஷம் சொல்லுவதற்காக என்ன செய்யணுங்க கஷ்டப்பட்டு இருக்கணும் அதுதான் ஊழியம் பிரியமானவர் ஒரு நாளும் இல்லையா நம்ம சுகபகமா இருந்துட்டு பரவும் கிடைக்கும்னா ஒரு நாளும் கிடைக்காது ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சிருக்கணும் பிரியமான அப்பொழுதுதான் அது நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தனமோடு இருக்கிறார் நான் மும்பையில இருக்கும் பொழுது ஒரு இந்தி மக்கள் மத்தியில ஊழியர் செஞ்சு ஒரு சபையை கட்டணம் இல்லையா அந்த சபை கட்டின இடம் வெள்ளம் பெருகிற இடம் தண்ணி பெருகிற இடம் ஐயா மழை பெஞ்சா தண்ணி பெருகிக்கிறோம் அதுல தாமரம் எல்லாம் முளைக்கும் ஊழியம் ஆரம்பிச்சவங்க எங்க சபையின் மக்கள் பக்கத்துல இருக்கிறாங்க அது கவர்மெண்ட் இடம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம் சொன்னாங்க ஐயா நம்ம இந்த இடத்துல மண்ணை கொட்டி சபையை கட்டலாம் மண்ணை கொட்டி சபையை கட்டலாம் சபையா உற்சாமா இருக்கிறாங்க நான் பார்த்தேன் ஓ ரைட் ஆண்டோர் சித்தமான கண்டிப்பா செய்வோம் சொல்லி ஜோம்னிட்டு ஒரு பத்து லாரி மண்ணை கொட்டணும் எத்தனை லாரி பத்து லாரி மண்ணை கொட்டின உடனே கொஞ்சம் ஒயந்துருச்சு தண்ணி எல்லாம் ஒதுங்கிடுச்சு அமேன் கொட்டி நல்ல மண்ணெல்லாம் இது பண்ணிட்டு தகரம் அடிச்சோம் தகரம் அடிச்சு மேலே சிமெண்ட் சீட் போட்டாச்சு அல்லையே சொல்லுங்க ஆமா இப்போ இந்தி மக்கள் வந்து ஆராதிக்கிறாங்க மண் தரை சிமெண்ட் போடல ஏதோ இருந்த காசு வச்சு ஒரு சபையில எங்களுக்கு ஐம்பதாயிரம் உதவி பண்ணாங்க அதை வச்சு அந்த மண்ணு கொட்டணும் சுத்திலும் தகரம் அடிச்சோம் மேலே சிமெண்ட் சீட் போட்டோம் தூண் வந்து இரும்பு தூண்லாம் கட்டல சவுக்கு கம்பு இருக்கு இல்லையா அதைத்தான் நாலா பக்கம் நிறுத்தணும் இடம் வந்து இருபதுக்கு

அந்த புறம்போக்கு இடத்து நம்ம சர்ச்சு கட்டினால சுற்றிலும் ஒரு ஐம்பது பேர் இடம் கடிச்சு அவங்க எல்லாம் மண்ணு போட்டு வீட்டை கட்டிட்டாங்க இப்போ அந்த இடம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு கவர்மெண்ட் லைட் போட்டுருச்சு முனிசிபாலிட்டி வந்து குப்பை எல்லாம் எடுத்துட்டு போகுது அந்த இடம் பார்க்க இப்போ நல்லா இருக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நம்ம நினைப்போம் ஒருவேளை இது இந்த இடமா இங்கயா சர்ச்சு அப்படிலாம் நினைக்கலாம் ஆனால் கட்டும்போது நிறைய பேர் வச்சுக்காங்க இதெல்லாம் கட்டாதீங்க யாரும் வர மாட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க இவர் வேலை இல்லை இந்த பாசிட்டிவ் இதெல்லாமே பண்றாரு அப்படிலாம் சொன்னாங்க தூசிச்சாங்க அனைத்து புரஜாதிகளா நான் சொன்னேன் ஆண்டோடைய சபை கண்டிப்பா ஆண்டை நடத்துவார் இன்னைக்கு நிறைய இந்தி மக்கள் வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க அலையிலே சொல்லுங்க ஆமை

நடத்துவார் ஒரு பாட்டு ஒண்ணு பெர்க்மான்ஸ் பாடி இல்லையா பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ பலன் தந்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ பலன் தந்தீரே அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றே எய் சப்பா உமக்கு நன்றே ராஜா உமக்கு நன்றே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே வழியாய் காண பாடுகளின் வழியாய் நாம் பரலோகத்தை காண முடியும் உபத்ரவத்தின் வழியாய் நாம் கிறிஸ்துவை பார்க்க முடியும் தேவன் நாம் இந்த வார்த்தையினாலே நாம் யாவரையும் ஆசை என் மேலும் பெருக நடத்தி காத்துக் கொள்வாராக ஆமேன் ஆமே அலையில கத்திரிக்கை உண்டாகட்டும் யாவரும் எழுந்து நின்று காணிக்க பாடலாக பாடல் பசுவதில்லை முன்னூற்றி நான்காவது பாடல் முன்னூற்றி